பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மாரிசெல்வராஜ் சார் இயக்கத்தில் திரு ரகுமான் சாருடைய இசையில் முதன் முறையாக சொன்னோன்னா கடைசி படம். நீங்கள்லாம் எவ்வளோ ஆர்வலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது மாதிரி நானும் இந்த படத்தை காட்டுறதுக்காக எங்கள் டீம் ஆவலாக காத்துட்ருக்கோம். இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா. வடிவேல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில், அப்புறம் கீர்த்தி, இப்படி ஒரு பெரிய டீமோட இந்த படம் அமைஞ்சது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். மாரிசெல்வராஜோட படங்களில் நீங்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது இந்த படத்தில் இருக்குது. உங்களுடைய படம் ஜூன் 29 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். படம் பார்த்துட்டு உங்களோட பாடல்களை கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இல்லை, வேலைகள் அதிகமாக இருக்குது. இதுதான் கடைசி படமாக இருந்தால் அதை பிளான் பண்ணோம். அப்புறம் அமைச்சரான பிறகு அப்புறம் கமல் சாரோட தயாரிப்பில் ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அமைச்சர் பொறுப்பு தலைவர் கூப்பிட்டு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி போய் நான் நடிச்சிட்டு இருந்தால் அது சரியாக வராது. நிறைய பணிகள் இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஆடியோ லான்ச்சு, டப்பிங், இதெல்லாம் மிகுந்த பணி சுமைகளுக்கு இடையே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு தான் கடைசி படமாக இருக்கும். அது ஒரு நல்ல படமாக பண்ணது. ஒரு நான் இப்போ கதை சொல்ல முடியாதுல்ல, நிறைய எடுத்துக்கிட்டேன், நிறைய புரிதல் எனக்கும் அவருக்குமான ஒரு வேவ்லென்த் ரொம்ப செட் ஆச்சு. நிறைய பேசுவோம், அது வசனங்களாக இருக்கட்டும், காட்சிப்படுத்தும் விதமாக இருக்கட்டும், ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு டயலாக்குக்கும் ஒரு ஒரு அர்த்தம். அது எனக்கு மட்டும் கிடையாது. இந்த படம் வடிவேல் சார் பார்த்திங்கன்னா, நான், ஃபஹத், கீர்த்தி எல்லாம் அங்கங்கே இருப்போம். எங்கள் எல்லோரையும் தள்ளி நிற்க வச்சுட்டு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு வடிவேல் சார். ஸோ அதை மாரிசெல்வராஜோடைய அரசியல் இந்த படத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கு. எனக்கும் அவருக்குமான ஒரு புரிதல் நிறைய இருக்குது. அவர் இன்ஃபேக்ட் சொல்லியிருக்காரு, நீங்கள் அடுத்து இன்னொரு படம் பண்ணால் அது ஏன் டைரக்ஷனில் தான் பண்ணணும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன், அடுத்த 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக கிடையாது, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அது மக்கள் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அவரும், நான் சொல்லியிருக்கேன், நான் அடுத்து இன்னொரு படம் பண்ணால் உங்கள் டைரக்ஷன் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அதை பற்றி இப்போ பேச வேணாமே, படத்தை பற்றி பேசலாம். இல்லை, முதல்ல இந்த படத்தை பார்க்கட்டும். மாமன்னன் சமூக நீதியை பேசியிருக்கு. மாரிசெல்வராஜ் அவருடைய சென்ற 2 படங்கள் அதை விட அதிகமான அரசியலில் பேசியிருக்கார். நன்றி. ஓகே, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக அகிலமெங்கும் பவனி வரக்கூடிய மாமன்னன் மகோன்னத வெற்றியடையும். மாரிசெல்வராஜ், உதயநிதி ஸ்டாலின் இருவரும் இணைந்து சாதனை, சரித்திரம், சகாப்தம் படைப்பார்கள். வாழ்த்துக்கள். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். எங்களோட முதலாளி உதயநிதி ஸ்டாலினோட நடிப்பில் வெளிவர இந்த மாமன்னன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, உலகத் தமிழர்களால் கொண்டாடப்படுற ஒரு மாபெரும் வெற்றி படமாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா எங்கள் முதலாளோட ஸ்பெஷல் கேரக்டர் அப்படி. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் திரு மாரிசெல்வராஜ் சார் அவர்களுக்கும் அவரோட டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். த ஒன் அண்ட் ஒன்லி இசைப்பியல் ஏ ரகுமான் சார், ஆஸ்கார் நாயகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிச்சயமாக மாமன்னன் ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருக்கும். மாமன்னன் பான் டு ரூல். Thank you all.